ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோஜித் க்ரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஹில்ஸ் ஃப்ளாக் தான் பார்க்க போகிறோம். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காடு. ஏற்காடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு நாள் லீவ் விட்டாங்க, சரி எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன இடம் தான் அந்த ஏற்காடு. வாங்க நம்ம எல்லாமே சேர்ந்து ஏற்காடை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் வந்து ஏற்காடு ஏறுற இடம். மொத்தம் வந்து நிறையா வளைவுகள் இருந்தாலும் முக்கியமான 20 வளைவுகள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹேர்பின் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹேர்பின் பேண்ட் தான். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஹேர்பின் பேண்டு. என்ன இது பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீரன் சின்னமலை வளைவுன்னு போட்டிருக்காங்க. இதுலேருந்து மொத்தம் 20 இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வளைவுகளுக்கு மட்டும் தமிழ் அறிஞர்கள் பேர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க பேர் வச்சுருக்காங்க. தமிழ் புலவர்கள் பேர் வச்சுருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் நான் நிறைய டைம் வந்திருக்கேன், ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த அறிஞர்கள் பேரெலாம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோடு போட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து சுற்றி அந்த ரெண்டு பக்கம் இடம் இவ்வளோதான் கேப்பு. இந்த கேப்பில் தான் போகணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காருக்கெல்லாம் வந்து பே பண்ணிட்டு தான் மேலே விடுவாங்க. டூ வீலருக்கெலாம் எந்த அமௌண்ட்டும் கிடையாது, காருக்கு மட்டும் வந்து பே பண்ணிட்டு போகணும். நாங்கள் வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நிறுத்தினோம். சரி நிறுத்தினமே இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்தேன். அதுக்கடுத்தது இங்கே பாருங்கள், மலைகளின் அரசன் சேர்வராயன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்காடு உங்களை வரவேற்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கிழக்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதி தான் வந்து இந்த சேர்வராயன் மலை. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. போக 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 செம்ம குளிர் எடுத்துருச்சு. கீழே தான் வந்து பயங்கர வெயில், ஆனால் மலை மேலே ஏற 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 அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டே இருந்தோம்னா அடுத்து செக் போஸ்ட் வருது. இங்கே வந்து ஹெல்மெட் போடல அப்படின்னா ரெண்டு பேருமே போடணும். முன்னாடி ஓட்டுறவங்களும் போடணும், பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் போடணும். போடலை அப்படின்னா ஃபைன் போடுறாங்க, கேமராவில் வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நீங்களும் ஏற்காடு போனீங்க அப்படின்னா முன்னாடி உட்காந்துருக்கலாம் சரி, பின்னாடி உட்காந்துருக்கலாம் சரி, மறக்காமல் ஹெல்மெட் போட்டு போங்க. அப்புறம் அது கொஞ்சம் தூரம் வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஹில்ஸ்லாம் வந்து நம்ம யாரும் கீழே விழுகாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக சுற்றி கம்பி வேலி போட்டிருக்காங்க. இது வந்து நல்லா சேஃப்டிக்காக தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து நிறுத்தி பார்த்தீங்க அப்படின்னா மேட்டூர் டேம் தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு டேமும் தெரியல, உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த மலையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப ஹில்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே மெதுவாக தான் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகணுன்னு போட்டிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட சில இடத்துல 30 போட்டிருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட சில இடத்துல 20 போட்டிருப்பாங்க. 30 போட்டிருக்க இடத்துல 30 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயும், 20 போட்டிருக்க இடத்துல 20 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயும் போகணும். அதுக்கப்புறம் இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஸ்டெப் ஸ்டெப்ஸாக கட்டி வச்சுருக்காங்க, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளணும் அப்படின்னா, இது வந்து என்னென்னா 2022 செஸ் ஒலிம்பிக் போட்டி நினச்சி இல்லையா, அதோட நினைவாக வந்து அந்த டிராயிங்ஸ் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இது பக்கத்தில் நிறைய பேர் இன்னும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நீங்களும் போனீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இது வந்து ரெண்டாவது வளைவு. இவ்வளோனா ஏகப்பட்ட வளைவுகள் இருந்தாலுமே இதுதான் வந்து ஹேர்பின் பேண்டில் ரெண்டாவது வளைவு, பரணர் வளைவுன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் வளைவுலேருந்து குளிர் செமையாக குளிருங்க. மேகமூட்டம்லாம் நம்மளை வந்து டச் பண்ணிட்டு போகிற மாதிரியே இருக்கும். குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மப்ளர் ஜர்கின் இந்த மாதிரி போட்டு கூட்டிகிட்டு போங்க, அதுதான் அவங்களுக்கு சேஃபு. இங்கே பாருங்கள், போக 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 மலையெல்லாம் வந்து எவ்வளோ மேகங்கள்லாம் நல்லாவே தெரியுது. அது இல்லாமல் எவ்வளோ சூப்பராக க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இயற்கையை ரசிக்கணும், ஒரு நாளாவது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் போயிட்டு வாங்க. நாங்கள் பைக்கில் தான் போனோம், இருந்தாலும் அங்கங்கே நிறுத்தி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறது பெருசு இல்லை, சேஃப்டியாக ஃபோட்டோ எடுக்கணும். அதே சமயத்தில் நம்ம டிரைவிங் பண்ணாலுமே ஆப்போசிட்டில் வரவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருவாங்க, நம்மளும் வந்து ஃபாஸ்ட்டாலாம் போகக்கூடாது, மெதுவாக தான் போகணும். அந்த அளவுக்கு வந்து சேஃபாக வந்து டிரைவ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதோ போகிறது யாருமே இல்லாத காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக நீட்டாக இருந்துச்சு. போக போக ரெண்டு பக்கமும் அழகழகான இயற்கையாக அழகாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து காஃபி தோட்டமும், இன்னொரு பக்கம் வந்து அதுலேயே வந்து மிளகு தோட்டமும் பார்க்க அழகாக இருந்துச்சு. அது குறிப்பாக அந்த காஃபி கொட்டையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பழுத்து பார்க்க அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு.
எங்க இறங்கி ஃபோட்டோ எடுக்கலன்னா இவர் விடமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இங்க யாருமே இல்லாத மாதிரி இருக்கு, அனிமல்ஸ்லாம் நடமாடுற பகுதி அப்படிங்கிறாங்க. ஸோ அதை இறங்க வேணாம், குழந்தைய வச்சுட்டு இறங்க வேண்டாம் அப்படின்னாங்க. சரி, அதனால அப்படியே போகிற போக்கில் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போனேன். இந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இங்கெல்லாம் வந்து அந்த காஃபி கொட்டை இருக்கு இல்லையா, அந்த கொட்டையை வந்து நல்லா பதப்படுத்துகிறாங்க. பதப்படுத்தி விற்கிறதும் விற்கிறாங்க, வாங்கிட்டு போகிறனாலும் வாங்கிட்டு போகலாம், இல்லை பார்த்துட்டு வர்றதுனாலும் பார்த்துட்டு வரலாம். இதுக்கு முன்னாடி வாங்கின மிளகு இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இது வந்து மிளகு வாங்கலை. இதுக்கு முன்னாடி இங்கே தான் நாங்கள் மிளகு வாங்கியிருக்கோம். நல்லா காரமாக சூப்பராக இருக்கும். இந்த இடம் தான் வந்து மிளகு விற்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து காஃபி கொட்டையும் பதப்படுத்துகிறாங்க. ஸோ கம்மனை பார்த்துட்டு வந்தாச்சு, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொட்டை மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவுமே இருக்க இன்னும் பனியாயிரும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகணும், ஏன்னா ரொம்பவுமே வளைவு வந்து குறுகி குறுகி வளைவாக இருக்கும். ஸோ ஸ்லோவாக போகணும். அது இல்லாமல் நம்ம மூதாதையர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரோட்டில் வந்து டெக்கரேஷனுக்கு அவ்வளோ அழகழகான ட்ரீஸ்லாம் வச்சுருப்பாங்க, மங்கிஸ்லாம் ஓடி ஓடி வருவாங்க, அதனால் மெதுவாக போகணும். இங்கே பாருங்கள் சைட்லலாம் வந்து எவ்வளோ அழகான ட்ரீ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து அந்த டெக்கரேஷனுக்காக வச்சது, பார்க்கவே வந்து சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் இங்கே வேலையும் செஞ்சிட்ருக்காங்க, இந்த இதுலேயும் யாருமே இல்லைனாலும் அந்த காட்டுக்குள்ளே வந்து காஃபி கொட்டை பொறிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு, இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஏன்னா அங்கங்கே வந்து பறவைகள் பகுதி விலங்குகள் பகுதி அப்படின்னு சொல்லி போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பயத்துலேயே அவங்களாம் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் ஒரு நாள் போகிற நமக்கே வந்து இவ்வளோ பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள் மரங்கள்லாம் வந்து எவ்வளோ பெருசு பெருசாக அழகழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க, பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கலாம் போல தோணும் அந்த அளவுக்கு அழகான இடங்கள் வந்து இந்த இடங்கள் தான். ஒரு டைமாவது நீங்கள் உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க, அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காபி செடி அந்த மிளகு எல்லாமே அப்படி தான், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மரத்தில் அந்த பூடுமாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மிளகு கொடிகள். அந்த மிளகு கொடியில் நிறையா மிளகு வச்சுருந்தது, எப்படி எல்லாம் பொறிச்சிட்டு போகாமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி அந்த காஃபி கொட்டையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நிறையா பழுத்து தொங்குது, அதையும் யாரும் பொறிச்சிட்டு போகிறதில்ல, ஜஸ்ட்டு எல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு தான் போகிறாங்க. நாங்கள் இப்போ ஏற்காடு போயிருந்தப்போ சீசன் டைம் கிடையாது, கூட்டமே கிடையாது, சூப்பராக இருந்துச்சு உண்மையாலுமே. இந்த மாதிரி எங்கேயாவது போகணும் ஆசைப்பட்டேங்க அப்படின்னா, இந்த மாதிரி சீசன் இல்லாத டைமில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்களும் ஃப்ரீயாக பார்க்கலாம், அதே சமயத்தில் ஒவ்வொரு பொருளோட விலையும் ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். இதே சீசன் டைமில் போனீங்க அப்படின்னா விலைகள் அதிகமாகவும் இருக்கும், கூட்டமாக இருக்கும், நமக்கும் ரொம்ப டயர்டாக ஆகிடும், சி என்னடா இது கூட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும், நம்ம குழந்தைங்க வந்து நை நைன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. என்னடா ரோட்டையே மரத்தையே காமிச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறீங்களா, இல்லைங்க நான் ரோட்டையும் மரத்தையும் மட்டும் காமிக்கல, இன்னும் நிறைய விஷயங்கள் காமிச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த ரோடும் மரங்கள் வந்து ஜஸ்ட்டு பார்க்க சாதாரணமாக இருந்தாலும் அது இதை வந்து ரசித்து பார்க்கும்போது உங்களுக்கும் ரொம்பவுமே பிடிக்கும். இங்கே பாருங்கள் அந்த லைட்டாக அந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த காஃபி கொட்டையோட பழங்கள் தான், அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அது வந்து ஜஸ்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக லைட்டாக நிறுத்தி எடுத்தது. அதுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் வந்து பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் கிடந்துச்சு, அந்த மாதிரி யாரும் அது மாதிரி போடாதீங்க பிளாஸ்டிக் குப்பையெல்லாம், ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்கள். இதெல்லாம் வந்து நம்ம டவுனை தான் வந்து போட்டு பாடாகப்படுத்துகிறோம், அட்லீஸ்ட் மலைகளையாவது நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணும் இல்லையா, அதனால யாரையும் வந்து பிளாஸ்டிக் ஹவுஸ்லாம் போடாதீங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த இடம்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாலுமே இதை வந்து ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஒரு நாள் லீவு பத்தலை தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரே ஒரு நாள் தான் லீவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசை தேத்திட்டு போயாச்சு. இப்போவே நான் வந்து 19வது வளைவு வந்துட்டோம், அவ்வளோதான் ஹேர்பின் பேண்டெல்லாம் முடிய போகுது. இப்போ நம்ம வந்து ஏற்காடை வந்து பார்க்க போகிறோம். என்னடா இதே காட்டுட்ருக்கேன்னு நினைக்காதீங்க, நான் இது 1 மணி நேரம் வீடியோ எடுத்தேன், அதை வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். இந்த மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மரம்லாம் நம்ம ஊரில் வச்சாலும் வராது, ஜஸ்ட் இந்த மாதிரி பார்த்தா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜித்துக்குட்டிக்காக இதெல்லாம் நம்ம கூட்டி கூட்டி காமிச்சிட்ருக்கேன், அப்போ தான் பழகுவான்னு சொல்லிவிட்டு வாங்க ஏற்காடு வந்துருச்சு. ஏற்காட்டில் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஷாப்பிங் மால் தான் போனோம், என்னடா எடுத்தோடனே ஷாப்பிங் மால் போகிறேன்னு பார்க்காதீங்க, நான் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போயிருந்தேன், ஆனால் அவனுக்கு ஜர்கினோ இல்லை மப்ளரோ எதுவும் கட்டி கூட்டிகிட்டு போகல, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு மப்ளராவது வாங்கலாம்னு நினச்சி தான் போனோம். அங்கே போய் ஒவ்வொன்றும் டிசைன் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருந்துச்சு.
சரி அப்பாவும் மகனும் வந்து கேப் வாங்கிட்டு இருக்கட்டும், நம்ம வந்து அந்த கேப்பில் என்னென்ன இருக்குது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த கடையில் வந்து அழகழகான கீச்சைன்ஸ் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வெரைட்டியில் சாக்லேட் வச்சுருந்தாங்க. இத்தனை வெரைட்டி சாக்லேட் இருக்குது அப்படின்னு இந்த கடைக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இத்தனை வெரைட்டி சாக்லேட் இருக்குது எனக்கு தெரியவே தெரியாது. சரி, வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா உண்மையாலுமே ஏகப்பட்ட பொருள் வச்சுருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குல்கந்து அந்த அக்கா பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அது நம்ம வீட்டுக்கு என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு காட்டுறவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள், அது மலையில் விளையில பொருள்னு சொன்னாங்க. அந்த பொருள்லாம் வந்து என்னென்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஏன் விலை அதிகமாக இருக்குதுன்னு கேட்டால் இங்கே வந்து இதுதான் விளையுது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மூட்டு வலி கால் வலி தைலங்களில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டீ தூளில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருந்தாங்க, குறிப்பாக காஃபி தூளில் ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருந்தாங்க, மிளகில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருந்தாங்க. எல்லாமே இருக்குது, இருந்தாலும் சரி இது ஜஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து காஃபி, இது வந்து வறுக்காத காஃபி கொட்டை, இது வந்து வறுத்த காஃபி கொட்டை, அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபில்டர் காஃபி, இது அடுத்து வறுத்த காஃபியோட அடுத்த ஸ்டேஜ் வந்து ஃபில்டர் காஃபி, ஃபில்டர் காஃபியோட அடுத்த ஸ்டேஜ் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி. இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் வச்சுருந்தாங்க. உண்மையாலுமே வறுத்த காஃபி கொட்டை வாங்கிட்டு வந்து மிக்சியில் அரைச்சி காஃபி வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வச்சுருக்கேன், அதனால் நானும் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன், இல்லைன்னா சொல்லலை. இங்கே பாருங்கள் டீ தூளில் எத்தனை வெரைட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து ஒயிட் ஒயின் சொன்னாங்க. எதுக்குன்னா இதெல்லாம் மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒயினாக, 5 வருஷமாக பழசு, 7 வருஷமாக பழசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹேர் ஆயிலெலாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன், இதெல்லாம் எதுவுமே வாங்கலை. நம்ம ஊரில் நம்ம செய்யாத ஹேர் ஆயிலாக வந்து அங்கே கிடச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சாக்லேட்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் நான் எந்த சாக்லேட்டும் வாங்கிட்டு வர கிடையாது, ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்து அதுவே இன்னும் சாப்பிடாமல் ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது. இப்போவும் சாக்லேட் கேட்டால் திட்டு தான் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாக்லேட்லாம் வந்து வாங்கிட்டு வரல. அதுவும் இல்லாமல் சாக்லேட் வாங்கிட்டு வந்தால் அந்த சித்துக்குட்டி பையக்கு நல்லா சாப்பிட்டு சளி பிடிச்சிடும் அப்படிங்கிறக்காக நான் சாக்லேட் வாங்கிட்டு வரல. அந்த பால் பால் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு பால் எவ்வளோன்னு கேட்டால் 1 பால் 15 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்படி ஒன்றும் சாக்லேட் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாக்லேட்லாம் வாங்கலை. அதுக்கப்புறம் சாஸ்லாம் வந்து ஏகப்பட்ட சாஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி இவங்க என்ன கேப் வாங்கிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேப் பார்த்தேன். அப்போ தான் வந்து ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு கேப் எடுத்தாங்க, அந்த கேப் வந்து வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கேப் எடுத்தாங்க, யானைக்குட்டி கேப்பு. அதுக்கப்புறம் இது அழகாக தான் இருந்துச்சு, ஆனால் வந்து அவன் போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இது வந்து 200 ரூபீஸ் சொன்னாங்க, எனக்கு வேணாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் பிடிச்சின்னு சொன்ன கேப் மட்டும் நீங்களே பாருங்களேன். நம்ம என்ன தான் எங்கே தான் போனாலும் நமக்கு கிடைக்கிறது தான் வங்கி கேப்பு. அது வந்து 100 ரூபீஸ் ஒன்று வாங்கியாச்சு. அதுக்கடுத்து எங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் வந்தோம். அங்கே வந்து வீடியோ கேமரா எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்காட்டி எங்கள் எடுக்கலை. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ரோஸ் கார்டன் இருக்குது, அந்த ரோஸ் கார்டனில் இருக்க வியூ தான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கெல்லாம் வந்து பயங்கரமாக குளிர்ச்சி, உண்மையாலுமே குழந்தைங்களுக்கு வந்து ஜர்கின் இல்லாமல் கூட்டிகிட்டு போனால் ரொம்பவுமே கஷ்டம். தம்பி வந்து ஜீன்ஸும் ஷர்ட்டும் போட்டிருக்கங்காட்டி அவனுக்கு அந்த அளவுக்கு தெரியலை குளிர். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு, இங்கேருந்து பார்த்தா பாதி ஏற்காடு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த ஏற்காடு மலையில் பாதி தெரியுங்களாமா, பாருங்கள் நீங்களும், உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒரு டைம் ஏற்காடு போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த மண்டபம் மணி மண்டபம்னு சொன்னாங்க, இங்கே உட்காந்து ஜாலியாக பேசலாம், சாப்பிட்லாம், இயற்கை அழகாக ரசிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த மரம் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது. இதை பார்க்க வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே இருந்துச்சு, பார்க்க செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரீயை பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரீ பக்கத்தில் இருந்துட்டு ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜித்துக்குட்டி ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். இது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி நிறைய வச்சுருந்தாங்க ரோஸ் கார்டனில், பார்க்க அழகாக இருந்துச்சு சொல்லி ரசிச்சுட்டு அப்படியே நடந்து வந்தோம். என்னடா ரோஸ் கார்டனுக்குள்ளே வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க, ஒரு ரோஸை கூட காணாம நீங்கள் கேட்கலாம். அந்த குடுமையை ஏன் கேட்குறீங்க, அந்த குடுமையை நான் மட்டும் இல்லை நீங்களும் பாருங்கள். நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து நிறைய பலாமரம் இருக்குது, பலாப்பழத்தில் மரந்தான் இருக்குது, பலாப்பழத்தை ஒன்றையும் காணோம். சரி, அப்பாவும் மகனும் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி, ரெண்டு பேர்த்தையும் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தேன். இதில் விதவிதமான போஸ் கொடுக்குறாங்க, இதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தம்பி வந்து அப்பா நான் நடந்து வரேன்னு சொன்னால் சரி, ரெண்டு பேரும் ஓடி போய் விளாண்டுட்டுருக்காங்க.
ஆனால் அங்கெல்லாம் வந்து பார்த்து நடக்கணும் இல்லையா, அதனால் தம்பி கைப்பிடிச்சிட்டு அவர் போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ரோஸ் கார்டனுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன குட்டி கடை இருந்தது. அதில் நிறையா சில்லி அதெல்லாம் கிடச்சிட்டு இருந்துச்சு, சூடான கான் அதெல்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு சாமியோட இது வச்சுருந்தாங்க, மணிமகடம் மாதிரி. அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் ரோஸ் செடி தான் இருக்குன்னு நினச்சி போனாங்க. இதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன், அப்போல்லாம் வந்து ரோஸ் செடி நிறைய இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து இல்லை. இங்கே வந்து ஒரு குழந்தை வந்து ஃபோட்டோ எடுத்து சொல்லிவிட்டு விதம் விதமான போஸ் கொடுத்துட்ருந்தாங்க. இந்த குழந்தை ஒரு 4-5 ஃபோட்டோ வளைச்சி வளைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம குட்டி தாய்வையை வந்து உள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டான். சிங்க குகோ சிங்க குகோ, நான் வரமாட்டேன்னு சொன்னால் சரி வாடான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம். ரோஸ் கார்டன், ரோஸ் எங்கே இருந்தானே கேட்குறீங்க, இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லும் ரோஸ் கார்டன் தான். ஆனால் வந்து இப்போ தான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு தளைஞ்சிட்ருக்கு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியுதா. இந்த பூக்கள் மட்டும்தாங்க ரோஸ் கார்டனில் இருந்துச்சு, வேறு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஃபுல்லாக வந்து ரோஸ் கார்டன் தான். எல்லா பக்கமுமே பேருக்கு கூட ஒரு பூ கிடையாது, அப்படி ஒரு சில பூ இருந்தாலும் அதெல்லாம் உருந்து கிடக்குது. இங்கே பாருங்கள் இப்போ தான் வந்து எல்லாமே பதியங்கள் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எத்தனை ரோஸ் செடி வச்சுருக்காங்க, இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் ரோஸ் செடியாக தான் இருக்குது. ஆனால் பேருக்கு கூட ஒரு ரோஸ் இல்லை. இதுக்கு தான் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 30 ரூபா வாங்கினாங்க, 2 பேர்த்துக்கு 60 ரூபா. சுத்த வேஸ்ட்டு. இந்த கிளைமேட்டில் வந்து இங்கே பூ இல்லை, இங்கே மெயின்டைன் பண்ணுறது சரியில்லையா என்னன்னு தெரில, இங்கே பூ இல்லை. அப்புறம் போனதுக்கு என்னென்ன பூ இருந்துச்சுன்னா இந்த குட்டி குட்டி பூ, அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் பூ, இது மட்டும்தாங்க அந்த தோட்டத்துலேயே பார்க்க அழகாக இருந்துச்சு. சரி அழகாக இருக்கிறையே நம்ம விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் பிடிச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த ரோஸ் கார்டனில் இந்த இடம் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்க ரொம்பவுமே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து என்ன பூன்னு தெரில, நான் வந்து தலை தொங்கி பூன்னு வச்சுருக்கேன், ஏன்னா தலை தொங்கியிருக்கு இல்லையா, அதை மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த ஃபோட்டோவை ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள் இந்த பூக்கள் செடியில் வந்து எல்லாமே தலை தொங்கி தான் இருக்குது, அப்படியே வந்து தலை தொங்கி அப்படியே சுருங்கிடுது. புது பூக்கள் மட்டும்தான் வந்து நல்லா மலர்ந்து இருக்குது. சரி இது பார்க்குறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து போட் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த இடம் தான் இந்த போட் ஹவுஸ். இங்கே வந்து நாங்கள் என்ன வாங்கினோம் பார்த்திங்கன்னா, நாங்களே பெடல் பண்ணுற மாதிரியும் 2 பேர் வாங்கினோம். ஒரு 1/2 hour வந்து 150 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினோம். உண்மையாலுமே சொல்கிறேன் மனசுக்கு வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. நம்ம என்ன தான் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியாகவே இருந்தாலும், ஆனால் இந்த மாதிரி வெளியே போயிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஜஸ்ட் ஒரு 1/2 hour தனியாக பேசி பாருங்களேன், மனசுக்கு வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். அது சமயத்தில் இந்த இடத்துல இருக்கிற சந்தோஷம் வந்து நமக்கு முழுசாகவே கிடைக்கும். இங்கே பாருங்கள் இது வந்து சைக்கிள் எப்படி பெடல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஜஸ்ட்டு பெடல் பண்ணிகிட்டே இருந்தால் போதும், அதுவே வந்து போய்க்கும். நம்ம எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீர் மாதிரி இருக்கும், அந்த கீரை நம்ம வந்து தள்ளணும் அப்படின்னா அது அந்த பக்கம் போய்க்கும். இல்லை நம்ம வந்து நடு இதில் நின்று ஜாலியாக வந்து பேசணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அப்படியே பெடல் பண்ணுறதை நிறுத்துனீங்க அப்படின்னா அது அப்படியே வந்து இருக்கும். எங்கடா ஜித்துக்குட்டியை காணான்னு பார்க்குறீங்களா, அவன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரசிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு இந்த போட்டில் போகிறது ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் அவர் ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்ருக்கான். ஒரு கையில் நான் பிடிச்சிருக்கேன், இன்னொரு கையில் அவர் பிடிச்சிருக்காரு. நடுவில் வந்து உட்காந்து ஜாலியாக சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே வந்து இதை பார்த்துட்ருக்கான். முக்கியமாக நான் வந்து போட்டில் போனது காரணமே வந்து அவன் தான், அவனுக்கு வந்து இந்த போட்டில் போகிறதுனா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவன் சந்தோஷம்தான் எங்கள் சந்தோஷம் அப்படிங்கிறக்காக நாங்கள் போட்டில் வந்து கூட்டிகிட்டு போனோம். ஜித்துக்கு வந்து ஒரு லேஸ் பாக்கெட் வாங்கிட்டு கொடுத்தோம், அதை சாப்பிட்டுக்கிட்டே அவனுக்கு அவ்வளோ சிரிப்பு. நம்ம கடலில் போகிறோம், போட்டில் போகிறோம், போட்டில் போகிறோம், கப்பலில் போகிறோன்னு அவன் பாட்டு பேசிகிட்டே வந்தான். அதுவும் இல்லாமல் அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. சரி ஏதோ அவன் ரசிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவனை பிடிச்சிட்டே தான் வந்தோம், ஏன்னா பயம் கீழே கீழே விழுந்துருவானோன்னு சொல்லிட்டு. சேஃப்டிக்கு நிறைய வச்சுருந்தாங்க, இருந்தாலும் அவன் குழந்தை இல்லையா, அதனால் எல்லா அம்மாக்களுக்கும் இருக்க பயம் தான் எங்களுக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ வியூ வந்து அழகழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடுதில் நிறுத்தி நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, நிறையா அங்கங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கங்கே போயிட்டு வந்த உண்மையிலுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சிங்க. நீங்களும் இங்கேயாவது ஹில்ஸ் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக போட் ஹவுஸ் இருந்தால் இந்த மாதிரி போயிட்டு வாங்க. சரி கொஞ்சமாக தண்ணி எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா தண்ணி ரொம்பவுமே ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருந்துச்சு, ரொம்பவுமே கிளியராக ஒயிட்டாக இருந்துச்சு தண்ணி, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. சரி பெடல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெடல் பண்ணி அந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்த பூங்கா என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணா பூங்கா. உண்மையாலுமே ரோஸ் கார்டனில் இல்லாத பூக்கள்லாம் வந்து இங்கே நிறையாவே விதவிதமாக இருந்துச்சு. உண்மையாலுமே ரொம்ப
பெருசு பெருசாக பூக்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பூக்கள்லாம் இருந்துச்சு. இந்த பூக்கள் பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஆனால் பொறிச்சா என்ன தெரியுங்களா, ஃபைன் 100 ரூபாயா. ஸோ பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான். போகிற நம்ம எல்லாமே ஒவ்வொரு பூ பறித்து அங்கே என்ன இருக்கும், செடியில் ஒன்றுமே இருக்காது. இங்கே பாருங்கள் பார்க்கில் யாருமே இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. இந்த மாதிரி கிளைமேட்டில் போனால் தான் இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் இந்த பூவெல்லாம் வந்து இங்கே ரோஸ்லாம் நிறைய முக்க வச்சுருக்கு, பூ இருக்குது, அவ்வளோ பூ இருக்குது. எல்லாம் வந்து பறிக்க முடியாது, எல்லாம் தூரம் தூரமாக தான் இருக்கும். இதுவே ஜூம் பண்ணி தான் எடுக்கிறதா இருக்குது. எவ்வளோ பூ உதிர்ந்து கிடக்குது பாருங்களேன். உண்மையாலுமே ரோஸ் கார்டனில் செலவு பண்ணதை விட இங்கே நேரம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு எத்தனை பூக்கள் வந்து விதவிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரோஸ் வந்து பன்னீர் ரோஸ் தான். ஆனால் வந்து நம்ம வீட்டில் பூக்கிற சைஸை விட இங்கே சைஸ் வந்து ரொம்பவுமே பெருசாக பூத்துருந்தது. கலர் வந்து சரியாக தெரியலை, தூரமாக இருந்த இடத்த காட்டி. அதுக்கப்புறம் வந்து இந்த பூ வந்து ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. டபுள் ஷேட் கொடுத்துருந்தாங்க, உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டு ஃபஸ்ட்டு குழந்தை என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பாருங்கள், இப்போ தான் சின்சியராக வந்து சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் சைக்கிள் ஓட்டுறதை நான் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்பா ஒரு சைக்கிளில், மகன் ஒரு சைக்கிளில். இதில் வேற அவன் வந்து அந்த சைக்கிளை ஏறணும்னு சொல்லிட்டு இருந்தான். இல்லை நீங்கள் அந்த சைக்கிளுக்கு வாங்கன்னு சொல்லி அப்பாவையும் சேர்த்து அந்த சைக்கிளுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. அப்பாவும் மகனும் சேர்த்து ஒரு சைக்கிள் ஓட்டுறாங்க. இவங்களை எங்கே போனாலும் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதே எனக்கு ஒரு வேலையாகவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இது ஜாலியாக இருந்துச்சு. நானும் சைக்கிள் சுற்றினேன், உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், நல்லா சுற்றுது. தம்பி வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி சைக்கிள் எடுத்துகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் தூரி சர்க்கிள் வச்சுருந்தாங்க. இந்த சர்க்கிள் வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. நம்பி ஒரு சர்க்கிள் விட்டுட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் இது நம்ம வீட்டில் இருக்க மாதிரி நார்மல் பூ இருந்துச்சு. இங்கே பாருங்க நாங்கள் டூர் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ, இவர் நல்லா என்ஜாய் பண்ணுறாருங்க. வர்றது சர்க்கிள் விட்டுறது நீங்களே பாருங்கள். சித்து குட்டிங்க சர்க்கிள் விட்டுறதுன்னு பேரில் இவர் தான் சர்க்கிள் விட்டுட்டுருக்காரு. இவர் சர்க்கிள் விடுறதுக்காக ஜித்துக்குட்டியை ஃபஸ்ட்டு சர்க்கிள் விடுறாரு, அதுக்கப்புறம் இவரும் வந்து சர்க்கிள் விடுறாரு. கேட்டால் ஜாலியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கிள் விட்டு விளையாண்டுட்டுருக்காரு. இங்கே பாருங்கள் இப்போ தான் இந்த குழந்தை வந்து சர்க்கிள் விட்டு விளையாண்டுட்டுருக்கு. சர்க்கிள் மட்டும் இல்லைங்க, அடுத்து தூரி விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு தூரி விளையாண்டுட்டு இருந்தாரு. இதில் தூரி விளையாட விளையாட நாங்கள் ஏறணும் அப்படின்னாரு. நாங்களாம் நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேர் சேர்ந்து விளையாண்டோம். அதுக்கப்புறம் இந்த தூரி வச்சு இந்த தூரியில் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வீடியோ போட்டுறாதா எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் போடுவேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரீ வந்து பார்க்கவே அழகாக இருந்துச்சு. வீட்டில் வந்து டெக்கரேஷனுக்காக வைக்கலாம் இல்லையா, சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்தேன். இதுக்கப்புறம் நாங்கள் நிறைய இடத்துக்கு போனோம். ஆனால் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வீடியோ வந்து 2 மணி நேரம் எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால நான் வீடியோ எடுக்கலை. இங்கே பாருங்கள் இந்த பூ வந்து பார்க்க சூப்பராக அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஏற்காட்டில் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, நீங்களும் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் வேறு அப்பாவுக்கும் மகனுக்கும் வந்து நான் ஃபோட்டோ எடுத்தே ஒரு வழி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து விதவிதமான போஸில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து போஸ் பாருங்கள், சிரிப்பு வேறு ரெண்டு பேர்த்துக்கும். அதுக்கப்புறம் அந்த உள்ளேயே வந்து அண்ணா கண்ணாடி மாளிகைன்னு சொல்லிட்டு கண்ணாடியால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மாளிகை இருந்துச்சு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய செடிகள் வந்து பதியம் போட்டிருந்தாங்க. பார்க்க வந்து இதெல்லாம் வந்து வீட்டுக்கு அழகு டெக்கரேஷனுக்காக வைக்கிற செடிகள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனால் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரோஸ் கார்டனில் கூட இவ்வளோ பூக்கள் இல்லைங்க, இங்கே இவ்வளோ பூக்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி அலங்காரமாக வைக்கிற வந்து செடிகள். ஒவ்வொரு செடிகளும் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பூக்கள் வந்து அழகாக இருந்துச்சு. இது வந்து நடுவில் வந்து ஒரு ஹார்ட்டு, அந்த ஹார்ட்டில் வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி மாளிகையில் பூக்கள் பாருங்களேன் ஒவ்வொன்றும் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு அழகாக இருந்துச்சு. இது வயலட் கலர், இது வந்து ஒரே விதமான பூக்கள்லாம் 4-5 கலர்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பூக்கள் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. பிங்க் கலர் பூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே. இதெல்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கிற அழகு செடிகள்னு சொன்னாங்க. இந்த செடி பாருங்கள் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக பார்க்க அழகாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் நான் ஏற்காட்டில் பக்கோடா பாயிண்ட், லேடி சீட்ஸ், அப்புறம் வந்து கிளியூர் பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடங்கள் போனோம்.
உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி டைமில் நீங்களும் போகும்போது கூட்டமும் இருக்காது, அதே சமயத்தில் பொருட்களும் விலை கம்மியாக இருக்கும். நீங்கள் வேணால் போயிட்டு வந்து பாருங்கள், உண்மையிலும் மனசுக்கு வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். இது அந்த பார்க்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வெளியே வந்து ஒரு கடை இருந்துச்சு, அந்த கடையில் வந்து மிளகுலாம் நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. இது வந்து பச்சை மிளகு, காஞ்ச மிளகுன்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. பச்சை மிளகு எதுக்கு அப்படின்னா, பச்சை மிளகுலாம் ஊறுகாய் போடலாமாம்மா, அது எப்படின்னு எனக்கு தெரியல. அந்த பாட்டி சொல்லுவாங்க பச்சை மிளகு இருக்குது வாங்கிட்டு போங்கன்னு. ஆல்ரெடி என்னோடய மிளகு இருக்குங்காட்டி நான் வாங்கலை. அதுக்கப்புறம் ஆரஞ்சு இதெல்லாம் வந்து அங்கேயே விளையுதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் கீழே வரும்போது இங்கே பாருங்கள் சூரியன் வந்து எவ்வளோ அழகாக தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் கிரியேஷனை சப்ஸ்கிரைப்